நம்ம இப்போது குரில் குரில் இ நெடில் இ இரண்டுக்குமான அந்த இரண்டு குறி உயிரெழுத்துக்கள்லேயும் இருக்கக்கூடிய அலையாமைக்கு உண்டான ரகசியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ தற்போது குரில் உ நெடில் உ இது இரண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களையும் அந்த உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய விளக்கங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரகசியத்தை இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். ஊவில் உடம்பில் தோன்றக்கூடிய அமுத வகைகளை பார்க்க போகிறோம். இதுதான் ஊவில் முதலாவது ரகசியம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அமுதங்க நம்ம உடம்பில் இருக்குது. என்ன சாமி அங்கங்கே போய் இது தேடுறாங்க, அமுதம் அந்த அதுக்கான மூலிகை அங்கே தேடுறாங்க இங்கே தேடுறாங்க. எங்கெங்கிருந்து உயிர் ஏதெது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. அப்படியா? அப்போ நம்ம உடம்பில் அமுதங்க இருக்கா? ஏன் ரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசங்கள் லிவரில் சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படியே அந்த குடலுக்கு போய் அந்த உணவை மென்மையாக்கி அந்த உடம்பை அந்த உணவை ஜீரணமாக்கிறதுக்கு சுரக்கக்கூடிய ரசங்கள் இருக்கின்றதே, அந்த பித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ரசம் உணவை மென்மையாக்கி கூழாக்கி கொடுக்குது. அதுபோல் ரசங்கள் நம்ம உடம்பில் சுரக்குது. அதுபோல் முதல் வகை அமுதங்களுடன், அப்போ முதல் வகை அமுதங்களில் ஒரு கேடர் சொல்கிறார், அந்த கேடர்களை நம்ம விரிவாக பிறகு பார்ப்போம். போனாமுதமும் சாப்பிட்ணுங்கிறார், மண்டலாமுதமும் சாப்பிட்ணுங்கிறார், ரகசியாமுதமும் சாப்பிட்ணுன்றார், மௌனானந்த அமுதமும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு மாறிடும். வாஸ்தவம், தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறேன், கொஞ்சம் சத்து குறைஞ்சி போச்சுனாக்கா ஜூஸ் குடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஓணுன்னாக்கா பால் குடிக்கிறேன். இது சக்தி இழப்பை ஈடு பண்ணுது. அதுபோல் இந்த உடம்பில் நாம் சாப்பிட்ட உணவுகளுடைய ரசங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு தாதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது அல்லாமல் இன்னும் ஒன்று நடந்து கொண்டிருக்குது இந்த உடம்புக்குள்ள. அந்த அமுதம், நாம் உண்ணும் அமுதம் ஒரு பங்கு சுக்கிலத்துக்கும் ஒரு பங்கு உடம்பை வளர்ப்பதற்கும் அரை பங்கு மூளைக்குமாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தான் பரியங்கி யோகத்தில் நாங்கள் பட்டவர்தனமாக இந்த பரப்பா, ஒரு பங்கு சுக்கிலம் பிறப்புறுப்புக்கு போகிறதுனால தான் உனக்கு 4 நாளைக்கு ஒரு தரம், 8 நாளைக்கு ஒரு தரம், 15 நாளைக்கு ஒரு தரம், இப்படி என்று உடல் உறவு வந்து சேர்ந்து போச்சு. இதனால் அந்த விந்துவின் மீது இருக்கிற கடவுளாவி வெளிப்பட்டு 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 ஆயுள் குறைஞ்சி போச்சு, முகம் சுருங்கி போச்சு, கண் பார்வை குறுகி போச்சு, நட தளர்ந்து போச்சு, மரணத்தினுடைய அறிகுறிகள் வெறுவெறு மலமள மலமளவ என்று பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அந்த திருமூலர் உட்பட வள்ளலார் உட்பட இதில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருடாக்கண்ணா, இல்லைன்னா வீணாக போயிடுங்க. 30 லட்சம் வருஷம் வீணாக போடும் தம்பி, 30 நிமிஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 3 பிறவி இல்லை, 30 லட்சம் வருஷத்தில் எவ்வளவு துன்பம் வருன்றது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த அமுதமாக மாறக்கூடியது விந்துராக்கண்ணா. அதனால் விந்து விடாத சம்போகத்தை முதல்ல வச்சுக்கோ, அதுக்கு தக்க முறையில் அந்த பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய 10 பயிற்சியை கற்றுக்கோ. கற்றுக்க, இப்போ நீ பாத்ரூமில் போய் அப்படியே நீ ஒன்றும் ஸ்டாப் கார்க்கு வச்சு திறந்து விட்டு வரல யூரினை, நினச்சா நினச்ச பிறகு அந்த ஆசனம் விரியுது, அந்த ஆசனத்திலிருந்து சிறுநீர் கழியுது. அதே போல் மலம், அதே போல் இந்த உடம்பில் அந்த உடலுறவில் கூட விந்து வெளியாகணும்னா தான் வெளியாகணும், இல்லாட்டி வெளியாகக்கூடாது. அந்த விந்துவோட போகக்கூடிய கடவுள் ஆவி உன் ஆயுள் போயிடுச்சுடான்ட்டார்.
ஜாக்கிரதை, இந்த பயிற்சி பண்ணலனாக்க செத்து போயிடுவேன் அப்படின்ட்டார். அதனால் அந்த அமுதமாக மாறணும்னாக்கா இங்கே போகிற ஒன்று அறையா மாத்திரத்து தான் பயிற்சி. ஆமாம், உற்பத்தி தானத்திலேயே உற்பத்தி தானத்திலிருந்து ஸ்டோரேஜுக்கு வருது, கோஷத்துலேருந்து அந்த வெந்து பைக்கு வருது, வெந்து பைக்கு அரை பங்கு தான் வரணும், ஒரு பங்கு போகுது, அப்போ வெளியே போகத்தான் செய்யும். பாஞ்சு நாளைக்கு ஒரு தரம் உடல் ஒரு இல்லைனாக்கா வெளியே போயிடும், மனமே ஆபாசப்பட்டு போகுது, போயிடுது. அப்புறம் எங்கே நீ அமுதம் உண்டாக்குறது, அப்புறம் எங்கே நீ அமுதம் சாப்பிட்றது, அப்புறம் எங்க நீ அழியாமல் பெறது. அதனால் இதுக்கு அறையாக ஆக்கிக்கோ, அது இனவருத்திக்கு ஜாக்கிரதையாக வச்சு கிடக்கணும், ஒரு நல்ல சந்ததியை பெருக்கிக்கோ. அதுக்கான பயிற்சிகள்லாம் திரும்பம் திரும்பவும் வள்ளல் பெருமானும் சொல்லி இருக்கிறாங்க, அதும்படியாக நீ நடந்துக்கோ. அதனால் அதை தாண்டி அப்பால் வந்தினாக்கா உடம்பு நல்லா பார்த்துக்கோ, மழமழன்னு இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்கும், தேஜஸ் விளங்கும். உட்காந்தா எழுந்துடுற உன்னால் முடியும், இல்லைன்னா கையை பிடிச்சிக்கணும், ஊனி எழுந்துடணும், அப்புறம் தடி வச்சுக்கணும் நடக்கணும், அப்புறம் செத்து போயிடுவேன், அதெல்லாம் வேண்டாம். அதனால் இந்த அமுதங்கள்லாம் ஒன்றுன்னு சொன்னாக்கா இந்த ஒழுக்க பயிற்சிகளை நீங்கள் எடுத்து வந்துடணும் அப்படின்றது ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஊவில் ரெண்டாவது பயிற்சியாக விளங்கக்கூடியதை இப்போ உங்களுக்கு காட்டுறோம். இதை பாருங்கள், இது ஊவில் ரெண்டாவது பயிற்சியாக விளங்கக்கூடியது. இந்த ரெண்டாவது பயிற்சியாக விளங்கக்கூடியது, இந்த பிரபஞ்சத்தில் தக்க குருவாண்டை தான் வாங்கணும். விளம்பரம் பண்ணி கொண்டு வரக்கூடிய குருமார்கள்லாம் உண்மையிலேயே வந்து போதிய அனுபவம் இல்லாதவர்களே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய உடல் பொருள் ஆவியை குறைஞ்சபட்சம் பொருளையாவது கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறதுக்கு அட்மிஷன் ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது. அதுபோல் நல்ல குருவை முதல்ல தேர்ந்து எடுத்துக்கோ, அவருக்கு உடல் பொருள் ஆவியை கொடுத்துக்கோ. முதல்ல உன்னுடைய நடுக்கண் எங்கே இருக்குதுன்னு அவரை காட்ட சொல்லு. அவர் தொட்டாக்கா உண்மையிலேயே அவர் குருவாக இருந்தால் தொட்டா தொட்ட இடம் குறுகுறு இருக்கும், அது குறுகுறு குறுகுறுன்னு இருக்கும். அவர் கையை எடுத்துட்டா கூட குறுகுறுன்னு இருக்கும், அது ஒரு சில மாதங்கள் அப்படியே நீடிக்கும். அதுலேயே நீ மனசை வைக்க ஆரம்பிச்சிட்டினாக்கா அது உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுபோல் நல்ல குருவாண்டை நீ திறந்துக்கோ. அப்படி யாருமே உனக்கு நல்ல குரு கிடைக்கல, நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேன், நான் சென்னைக்கு வந்து உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா வரவானா, நீ அங்கேயே இரு. மானசீக குருவாக நீ ஏற்றுக்கோ. ஏற்றுக்கிட்டு அந்த காலமாலை அவர் சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை நீ பண்ணிக்கிட்டு வா. அந்த அருட்சத்தி படியும், நடுக்கண்ணு திறக்கும். கண்டிப்பாக நீ இப்போ கனடாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வீடியோ காலில் வந்துடுறாங்க, எப்படி நான் உட்காரணும் நீ அப்படி உட்காருன்றேன், நான் என்ன செய்யணும் அதை நீ செய்யன்றேன். இப்படியாக உலகினுடைய அனைத்து பகுதிகளுக்குமே தக்க குருமார்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் தான் தக்கவங்களை தேடி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஊரில் வரிசையில் மூணாவது ஃபார்முலாவுக்கு நாம் இப்போ போகிறோம். இப்போது மூணாவது ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சு தான் ஆகணும். இந்த ஃபார்முலா உங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னாக்கா, உலோக பற்ப செந்தூரங்களையும், ஆமாம் இது கண்டிப்பாக சித்தர்கள் முறை. இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இரும்பு வேணும்னு வாங்கி அந்த இரும்பு ஜல்லி செவண்டு போட்டு கட்டடத்தை கட்டிட்டேன். அதே போல் இந்த உடம்பை வந்து நீ நிலைக்க பண்ணுறதுக்கு அயம் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பையும், அயம் அப்படின்னு சொன்னால் பிராணவாயுவையும், பிராணவாயுவில் அந்த சக்தி இருக்கிறது, இரும்பினுடைய சக்தி பிராணவாயுவில் அதிகமாக இருக்கு. அந்த உலோக பற்ப செந்தூரங்களை சாமி சொல்லுவார், அயம் அயச்செந்தூரம், தாம்பரம் தாம்பர பற்பம் போன்றவைகளை கண்டிப்பாக ஆகாரத்தில் அளவோட பத்தியத்தோடு சேர்க்கணுன்னுவார். பத்தியம் தப்பிச்சுன்னா கை கால் விழுந்துடும். அதனால தான் எல்லா மருத்துவர்களையும் சித்த மருத்துவத்துக்கு போகாத, ஆயுர்வேதத்துக்கு போகாத அப்படின்னு மடக்கி வச்சுக்கிட்டாங்க. தப்பு, இந்த கட்டடத்துக்கு இரும்பு வந்தாக்கா துரு துண்ணுடன் தான், துரு பிடிக்காமல் நீ வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு பூசி வச்சுக்க வேண்டியதான், அப்போ தான் அந்த கம்பி மேலே தான் நீ வந்து இந்த கட்டடத்தை எழுப்ப முடியும். அதுபோல் அயச்செந்தூரம் தாம்பரபற்பம் போன்றவர்கள் உனக்கு கண்டிப்பாக ஆயுளை வந்து விருத்தி பண்ணி கொடுக்கும். அதுதான் அசுத்த அணுக்கள் எல்லாம், இந்த பாடியில் இருக்கிற அசுத்த அணுக்கள் எல்லாம் சுத்த அணுக்களாக உனக்கு மாற்றி கொடுக்க போகுது. அதனால தான் உனக்கு உடல் அழியாமையாக வரும். இப்போது ஊவில் நாலாவது ஃபார்முலாவாக
வழங்கக்கூடியதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டிடுறோம். இந்த ஊரில் இந்த ஃபார்முலாவாகப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, உருக்கத்தோடு எப்போவுமே உருக்கம் உருக்கம் எப்போ வரும்னு சொன்னாக்கா, ஒன்று இரும்பை அதி வெப்பப்படுத்தினா உருகும். அதே போல் மனசை வந்து பக்தி அன்பை கடவுள் இடத்துல வச்சிடணும். அதுக்கு அடுத்து கருணை அன்பை ஜீவர்கள் இடத்துல இடைவிடாமல் செலுத்தணும். இப்படியாக நீ ஒரு 12 வருஷம் நீ பண்ணிக்கிட்டு வந்தீனாக்கா உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும். அதனால் இந்த உடம்பை நீ அழியாமையாக அழியாமைக்கு வராமல் பண்ணிக்குவ. இப்போது அதுக்கடுத்த ஊவுக்கு போகிறோம். ஊன்றதில் ஊனை உடலை சத்து உணவு தான் வழக்கம், அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஊவில் விளங்கக்கூடிய இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது சத்து உணவு தான் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் புழுக்கிற வஸ்து சாப்பிட்றோம். சத்து உணவு சாப்பிட்றோம் ஆனால் புழுக்கிற வஸ்து சாப்பிட்றோம். அதையும் நம்ம முழுசாக சாப்பிட்றோம், முழுசாக சாப்பிடக்கூடாது. அரை பங்கு தான் உணவு உட்கொள்ளணும். அரை பங்கு உணவு, கால் பங்கு தண்ணி, கால் பங்கு காற்று இந்த உடம்புக்கு இருக்கணும். அதனால் இந்த அரை பங்கு உணவை சாப்பிடணும். கண்டிப்பாக புழுக்கிற வஸ்து உணவுகளை முதல்ல குறைங்க, அப்புறம் புழுக்காத இருக்கக்கூடிய வஸ்துக்களை நிறைவாக எடுத்துக்குங்க. அப்படி இருந்தீங்கன்னாக்கா இந்த ஊன உடலில் சத்து உணவாக வளர்க்குறதுக்கு இது ஆகிடும். இப்படி ஏற்பட்ட உடலுக்கு ஊவில் 2வது ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். இப்போ உணவு, அதே அதுக்கு அடுத்தது இது உறக்கத்தை பற்றி சொல்லுது. மொதல் ஃபார்முலாவில் அரை பங்கு உணவு எடுத்துக்க சொன்னது, இங்கே இந்த உறக்கம் அப்படின்னா தூக்கம், 8 1 7 அதாவது அரைக்கா 8 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் தூங்கினா போகிறோம். அப்போது 3 8 24 3 மணி நேரம் தூங்கினா போகிறோம். அப்படி ஒரு மணியாக இந்த 3 மணி நேரம் யாராவது தூங்கி நிற்கிறாங்களான்னா, இப்போ நான் 4 மணி நேரம் தான் தூங்குகிறேன், ராவலை பகலில் தூங்குறது கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. பகல் தூக்கம் நீங்கன்னா 16 வகையான வாதங்களை போக்கிடும், நமக்கு கை கால் பிடிப்பு நோய்களே வராது. அதனால் சித்த மருத்துவத்தில் பத்தியமாக இருக்கணும்னா பகலில் தூங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதன் பிறகு அந்த 4 மணி நேர தூக்கத்தை யார் 1 மணி நேரத்துக்கு குறைச்சிக்கிட்டு வராங்களோ அவங்க தான் இந்த உடம்பில் 1000 வருஷம் வாழ்வாங்க. சாமி என்ன சாமி, 100 வருஷம் யாருமே இல்லை. 100 வருஷம் இருக்கிறவங்களெலாம் சாதனை பட்டியலில் காட்டுறாங்க உலகத்தில். நீங்கள் என்ன 1000 வருஷம் வாழலான்றீங்களே, வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன். இறைவனை அடையிறதுக்கு தான் வாழறது, முதல்ல அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாக்கள் சொல்லப்பட்டிருக்குது. சரி, முதல்ல சாப்பாட்டில் அரைன்னு சொல்லிட்டீங்க, தூக்கத்தில் அரைக்கான்னு சொல்லிட்டீங்க, இப்போ உடலுறவு பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டிங்க. அந்த ஊன உடலுக்கு வரக்கூடிய உண்டாகி இருக்கக்கூடிய அந்த உடலுறவு ரகசியத்தில் 1 7 16 பார்த்துட்டோம். 1 7 16 சொன்னால் 16 நாளைக்கு ஒரு தரம் செக்ஸ் இருந்தால் இந்த உடம்பு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது இல்லறத்தாருக்கு தான், கணவன் மனைவியோடு வாழக்கூடிய குடும்பஸ்தாருக்கு தான் இந்த ரகசியத்தை சொல்லிட்டோம். இது துறவிக்கு அல்ல. அப்போ துறவின்னு சொன்னாக்கா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, அவர் சிறிதும் விந்து நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கிட்டு இருப்பார். எப்படி விந்து நஷ்டமடையாமல் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு பொருள் நமக்கு பிடிக்கலையோ அதை அதை நம்ம பார்க்க மாட்டோம். எந்த ஒரு பொருள் வந்து நமக்கு ஒத்துக்காதோ அதை விரும்ப மாட்டோம். அதுபோல் இந்த செக்ஸில் வந்து உடம்பில் இருக்கிற உயிரை எடுத்துரும், அதாவது காமமாகிய அந்த காலன் கழிந்துடுறதுக்கான ரகசியம் ஒன்று திருமந்திரத்தில் சொல்லுவார். அந்த ரகசியத்தில் என்ன சொல்லுவாருன்னா, மாதரை மாய்க்க வெறும் கூற்றம் என்று உன்னை பெண்களை பார்க்கும்போதே இவன் நம்ம உயிரை வாங்கிறதுக்கு வந்தவன்னு தெரிஞ்சுக்கினாக்கா நீ பேராசைப்பட மாட்டே. அதுவும் ஒரு ஜீவன், அது மனைவி, அதனால் அவளுக்கு திருப்தி இன்பந்தான் பண்ணணும். மிகண்டி காமத்திலேயே வசப்பட்டு காலன் கை போய் சிக்கக்கூடாது.
அதனால் இல்லறத்தானுக்கு 16 நாட்களுக்கு ஒரு முறையும், துறவிக்கு துறவி வேணாக்கா இந்த பிறவிலேயே இந்த உடம்பை வேதிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டவங்க இந்த ஆபாசத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளுவார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு 12 வருஷத்தில் அது வந்துடும். ஊன உடலில் உள்ளவங்களுக்கு அடுத்த 4வது ஃபார்முலாவாக விளங்கக்கூடிய அந்த பயன்றதை பார்க்க போகிறோம். அந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு அந்த உடம்பில் உயிருக்கு, ஏன் உயிர், உயிரை தாண்டி ஆன்மாவுக்கு பெரும் நஷ்டத்தை உண்டாக்குன்றார். என்ன சாமி எப்போ பார்த்தாலும் மிரட்டுறீங்க? இல்லையா, அப்போவே பய உணர்வு வந்தால் அப்போது செத்துருவான். லாட்ரி சீட்டில் ஒருத்தருக்கு ஒரு கோடி விழுந்துட்டுன உடனே ஹார்ட் நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுபோல் அந்த பய உணர்வு நம்மாண்ட இருந்த ஒரு பொருள் திடுமனை வந்தாலும் நம்ம மரண ரகசியத்தில் மரணத்தை போக்கு மகாரகசியன்னு ஒரு நூல் எழுதினேன், தொகுத்தேன். எழுதுன இல்லை தொகுத்தேன், நான் எழுதியிருக்கிற நூல்கள்லாம் எழுதுனேன்னு சொல்கிறது இல்லை, தொகுப்பு. 130 நூல் வெளியிட்டிருக்கிறேன்னாக்கா 130 நூலும் வள்ளலாருடைய கருத்துக்களையும் சிறுமுகுந்தரத்தினுடைய கருத்துக்களையும் மற்ற சித்தர்களுடைய கருத்துக்களையும் அதில் ஏற்றப்பட்டதுதான். அதில் மரணம் யாருக்கு எப்போ வரும்னு சொல்கிறாருனாக்கா பாருங்க, ஒரு நாளில் செத்து போகிறவன், 2 நாளில் செத்து போகிறவன், 3 நாளில் செத்து போகிறவன், 1 வாரத்தில் செத்து போகிறவன், என்ன சாமி இப்படியே சொல்லிக்கிட்டே வரீங்க? மூணு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு வருவன்னு எப்போ எப்படி இறந்துருவான்ற ஒரு அதிசயத்தை மரணத்தை போக்கு மகாரகசியன்ற நூலில் எழுதணும். அதில் பயம் பூஜ்ஜியமாக பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை கொடுத்தோம். ஆக ஊ என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் எழுத்துக்களினுடைய தொகுப்பை இப்போ நம்ம பார்த்தோம். இதுங்கள்லையாவது உங்களுக்கு ஏதாவது பொருந்துமான்னு பாருங்கள். இந்த ரகசியங்களில் ஏதாவது ஒன்று உங்களால் செய்ய முடிகிறத செய்து அழியாமை பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள்.